வெல்கம் டு நம்ம ஊர் போலவருமா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஊறுகாய், பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 8:31 மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நெல்லிக்காய் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு 3 days ஆயிடுச்சு. அதனால் அது மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் பிளாக்காக வந்துருச்சு. சரி, இதுக்கு மேலே அது இதாகாதுன்னு தான் இன்றைக்கி இது பண்ணிக்கிறேன். அந்த தோல்லாம் வந்து நான் கொஞ்சம் பிளாக்காக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சீவி எடுத்துட்டேன். அதே மாதிரி லைட்டாக கலர் மாறி இருக்கிறதையும் நான் சீவி கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நல்லா இப்போ வந்து வேவிச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பெரிய நெல்லிக்காயில். அதனால் வந்து இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இது பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இதை இப்படி உரிச்சிங்கனாலே சீடு தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு இது ரெடி பண்ணிக்குவோம். இப்போ வந்து வரமிளகா, வெந்தயம் இது ரெண்டையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. தங்கச்சி அலிமலை அலிமலை கொடி சந்தனம் எங்க எங்க இருக்கு தாளம்மா அழுக்கு விழியுமா அழுக்கு விழுமா அழுக்கு விழியுமா பார்க்கலாமா. சாங் எப்படி இருந்தது? இது என் பையனோட வந்து ஃபேவரேட் சாங். அது இப்போ எல்லாத்துக்கும் ஃபேவரேட் சாங். இப்போ வந்து உப்பையும் சேர்த்து இதோட கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க. சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வந்து அது ஆறுனதும் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பெருங்காயம் எடுத்துக்கலாம், பெருங்காயத்தூள். இப்போ பேன் வச்சு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அப்புறமா நம்ம எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுமே கலர் மாறும், ஒன்றும் பயப்பட வேணாம், ஒன்றும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காவை போட்டுட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மிளகாத்தூள் வேணான்னா வரமிளகாவும் போட்டுக்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு 3 months வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டு அப்புறமா சாப்பிடுங்க. அதுதான் சேஃபும் கூட. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீட்லேயே எல்லோரும் சேஃபாக பத்திரமா இருங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.